ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவர் மனம் திறந்து பதில் சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுபடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சுஜாதா அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப பெருசாக ஜெயிச்சிருக்கீங்க, இப்போது திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம், ஆண்டவன் அருளா, திறமையா, அதிர்ஷ்டமா, இல்லை உழைப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவர் மனம் திறந்து பதிலளிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியமாக ஆண்டவன் அனுகிரகம்தான், நான் அவன் கருணை இல்லாமல் நான் வளர்ந்திருக்க முடியாது. ஆனால் எங்கேயோ பெங்களூரில் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து சிவாஜி ராவ் இங்கே மெட்ராஸுக்கு ஒவ்வொரு ஸ்டூடியோவாக ஏறி வாசல் கதவை தட்டினான் பாரு, அது அவனோட முயற்சி. அப்படி கிடைச்ச வாய்ப்பை நிரூபிக்கணும், முடிஞ்சதெல்லாம் செஞ்சு போராடினான் பாரு, அது அவனுடைய உழைப்பு. நாம் நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்போம்னு கனவு கண்டா அது அவனுடைய தன்னம்பிக்கை. அதோட ஜனங்களை தன்னாலையும் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு கடந்து மல்டி அடித்தான் பாருங்க, அது அவனுடைய திறமை. அதுக்கு இந்த மக்களோட அன்பு கிடைச்சதே பாருங்க, அவன் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு தலைவர் அருமையாக அந்த பதில் கொடுத்துருக்காருங்க. இதுதான் தலைவருடைய குணம். தலைவருடைய அந்த முழு பாரத்தையும் இந்த ஒரு பதிலில் இறக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அருமையாக அந்த ஒரு ஒரு கட்டத்தையும் பகிர்ந்திருக்காருங்க. இதுதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு அற்புத குணங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹேட்டர்ஸ் எவ்வளோ தான் அவரை கீழே தள்ளணும்னு பார்த்தாலும் அவர் மேலே ஏறிக்கிட்டு தான் வந்தார். தலைவர் வாழ்க்கையிலே எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ போராட்டங்கள் அப்படின்றது தெரியும். ஆனால் ரஜினியுடைய அந்த முதல் படம் அபூர்வ ராகங்கள், 100வது நாள் வெற்றி விழா, அப்போ வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுத்தாங்க முதலமைச்சர், அப்போ உள்ள முதலமைச்சர். ஆனால் எல்லாத்துக்கும், அதாவது படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும், கே பாலச்சந்தர் முதல் நம்ம கமலஹாசன், ஸ்ரீதேவி வரை அனைவருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம தலைவர் ஓரிரு காட்சியில் வந்ததுனால அவங்களுக்கு நம்ம முதல்வர் கையால் விருது வழங்கலை. ஆனால் தலைவர் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தார். ஆனால் அதே தலைவர் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பல முதல்வர்களும் அவர் ஏன் பிரதமர் கூட அவர் கூட கை குலுக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றது இன்றைக்கி வரலாறு. அவ்வளோ ஒரு அற்புதமான உழைப்பு நம்ம தலைவர் சொன்ன அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் தலைவர் சாதிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றது மட்டும் உண்மைங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையுள்ள சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய் ஹிந்த்.